வணக்கம், நான் உங்கள் சுகுமார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா ரவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபருக்கு சொந்தமான பட்டாசு கடை பார்த்திங்கன்னா இயங்கிட்டு வருது. ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று காலை ஒரு 10 மணி இருக்கும். ஸோ இந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பட்டாசு கடைகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு வெடிவிபத்து அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஏற்படுது. ஸோ இந்த ஒரு விபத்தில் அந்த கடையின் உரிமையாளர் ரவி, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 4 பேர் பார்த்திங்கன்னா இறந்து போகிறாங்க. இது தவிர பார்த்திங்கன்னா அந்த கடையில் வேலை செய்த வேலையாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போனதாக சொல்லப்படுது. இது தவிர அந்த பட்டாசு கடைக்கு பக்கத்தில் இருந்த 3 வீடுகள் பார்த்தீங்கன்னா தரைமட்டமாயிருக்கு. பக்கத்தில் இருந்த ஹோட்டல், பக்கத்தில் இருந்த வெல்டிங் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தரைமட்டமானதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 11 பேர் பார்த்தீங்கன்னா வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 9 பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர் வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த கடைக்கான உரிமம் அப்படின்ற பார்த்திங்கன்னா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க வந்து சரியாக பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் வந்து வாங்கி தான் பார்த்திங்கன்னா கடையை வந்து நடத்திட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். அதற்காக பார்த்திங்கன்னா வந்து குழுக்களை வந்து களம் இறக்கியிருக்கோம். என்ன இதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து விவரங்கள் வந்து கூறுவாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்துறாங்க. பட்டாசு கடை புதுசாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணுவாங்க. என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பட்டாசு கடை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கடைக்கு பக்கத்தில் எந்த வெல்டிங் ஷாப்போ உணவகமோ வந்து இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வெல்டிங் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் வரும், ஃபயர் வரும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வந்து பட்டாசு கடையில் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வெல்டிங் ஷாப்ஸ் இருக்கக்கூடாது, உணவகங்கள் வந்து இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இந்த பட்டாசு கடை இருக்குது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமையாக இருக்கணும். அதை சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகள் வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து பர்மிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து கொடுப்பாங்க. இது தவிர பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டாசு கடையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்டுக்காக, அதாவது விபத்து வந்து ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே அதை வந்து அணைக்கிறதுக்கு, அந்த தீயை வந்து அணைக்கிறதுக்கான விஷயங்கள் என்னவோ அது வந்து இருக்கணும். மணல் பக்கெட் இருக்கணும், அதேமாதிரி தீ அணைப்பான்கள் வந்து இருக்கணும், தண்ணீர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கணும். அதே சமயத்தில் இப்போ வந்து அந்த கடையோட உரிமையாளர் லைசன்ஸ் வந்து வாங்குறாரு அப்படின்னா அந்த ஒரு லைசன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 1 வருஷம் தான். ஸோ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் வந்து மீண்டும் ரினியூவல் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பட்டாசு கடைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ரூவ் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா வந்து கொடுப்பாங்க. இந்த கிருஷ்ணகிரியில் நடந்த விபத்தில் என்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து விதிமீறல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று இந்த பட்டாசு கடைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது இருந்திருக்கு, வெல்டிங் ஷாப் இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து உணவகமும் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளும் வந்து இருந்திருக்கு. ஸோ 3 வீடுகள் பார்த்திங்கன்னா வந்து தரைமட்டமாக இருக்குது. பக்கத்தில் வெல்டிங் ஷாப்பில் இருந்த நபரும் பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாப்போல உணவகத்தில் இருந்த நபர்களும் பார்த்திங்கன்னா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 9 பேர் பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ஸோ ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களால் இவங்க பார்த்திங்கன்னா கேர்லெஸ்ஸாக பண்ணாங்களோ, ஸோ எதனால் பண்ணாங்களோ தெரியல. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விபத்தாக பார்த்திங்கன்னா வந்து மாறி போயிருக்கு. இது தவிர பார்த்திங்கன்னா பட்டாசு கடை அப்படின்னா பட்டாசு கடையில் அவங்க வந்து பட்டாசு மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து வியாபாரம் பண்ணணும். இது தவிர இவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டாசுலேயே சின்ன சின்ன பட்டாசு வந்து கடையிலே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரிமருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பட்டாசுகளை வந்து மேக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணக்கூடாது. பட்டாசு கடையில் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பட்டாசு மட்டும்தான் சேல் பண்ணும். அதுக்குன்னு பார்த்திங்கன்னா செப்பரேட்டு குடோன் வந்து கட்டி அந்த குடோன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டாசுகளை இவங்களே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி களமிறக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணதாகவும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து கேள்விப்பட செய்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி விஷயம் வந்து ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து அரசு சார்பில் வந்து நோட் பண்ணி, ஸோ அவர்களுக்கு வந்து லைசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல் வந்து தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த உயிரிழந்த நபர்களுக்கு தலா 3 லட்சம் அப்படின்ற இந்த ஒரு பணம் பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறப்ப, அதே சமயத்தில் படுகாயமடைந்த நபர்கள் பார்த்திங்கன்னா வந்து 1 லட்சம் ரூபாயும் காயமடைந்த நபர்கள் பார்த்திங்கன்னா வந்து 50,000 ரூபாயும் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ இது தவிர பார்த்திங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா உயிரிழந்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காப்புல. காயமடைந்த நபர்கள் பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னா ஒரு குடும்பமே பார்த்திங்கன்னா வந்து இறந்து போச்சு. அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றிருப்பாங்க. அதாவது பின் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை வந்து வளம் பெற செய்திருப்பாங்க, இன்னொரு சந்ததி வந்து வழி வந்திருக்கும். ஆனால் ஒரு குடும்பமே பார்த்திங்கன்னா வந்து அழிஞ்சு போச்சு. என்ன காசு கொடுத்தோம் அந்த குடும்பத்துக்கு எந்த பயனுமே வந்து இல்லாமல் தான் போச்சு. இந்த விட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கொடுக்குற பில்லுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.